3000 வருடமாக ஒளி வேகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசனுடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசனுடன் குருசக்தி மையம் இருந்த இடத்துலேயே தெய்வத்தின் அனுகிரகம் எப்படி பெறுவது, உள்ள இருக்க வகையை சொல்லியிருக்கேன், பெறுவது எப்படி அப்படின்னா, அண்டத்துள்ள பிரபஞ்ச சக்தியே பூமியில் அனைத்து உயிர்களையும் கோள்களையும் காக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தி போன நாதத்தை நீங்கள் கொண்டிருக்கிறது, அதுக்கு பேர் அண்டநாதன் பேர். மனித உடம்புக்கு ஒரு பேர், பிண்டம்னு பேர். செத்ததுக்கப்புறம் பார்ட் டைம் படம் வைக்கிறாங்க, இப்படி வைக்கிறாங்களே, அவனுக்கு பேர் மனித உடம்புக்கு ஒரு பேர், பிண்டம்னு பேர். இந்த பிண்டத்தில் எழுப்பக்கூடிய நாதத்திற்கு அதுக்கு பேர் அத்தனாரீச பரண தீட்சை அப்படின்னு பேர். அந்த தீட்சை எந்த அனுப்பக்கூடிய அந்த ஒளி போய் இழுத்துட்டு வந்துடும், எந்த தேவதையெல்லாம் சரி அதை எப்படி இழுத்துட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் திருப்பதி போக முடியல, இப்போ நான் பாருங்கள் அந்த அருளை எப்படி பெறுவது. வாழ்நாள் முழுவதும் நானும் என் குடும்பத்தினரும் என் சங்கத்தில் அனைவரும் என்றென்றும் சகல சௌபாக்கிய வாழ்க்கையமே கொடுக்க வேண்டும். ஸ்ரீ ரங்கநாதன். ஓ எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சந்ததிக்கும் பொன் பொருள் ஆடை ஆவணம் மனசக்தி வீடுமனை மீண்டும் மீண்டும் பெரிய கடமை கொடுக்க வேண்டும். இப்போ ஹரித்வால் ரிஷிகேஷ் இமயம் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்கட் லிங்கம், பனிக்கட் லிங்கத்துக்கு போப்பாங்க. என்னுடைய என் குடும்பத்துடைய என் சந்ததியுடைய குருவுடைய பரம்புடைய சகல குடும்பத்துடைய ஜீவ சாபத்தையும் தேக சாபத்தையும் சகல சாப பாப தோஷ கர்ம எனக்கு நாங்கள் முழுமையை கிடைக்க போக்குவீர்களாக. இப்படி இருந்து இந்த ஒளி நாப்பில் இருக்கும் அர்த்தநாச ஒளி போய் அந்த சிவனை அந்த எந்த தேவதையும் இழுத்து இருந்துச்சுன்னா அந்த தேவதை அனுகிரகம் பண்ணுவாங்க. நாம் இருந்ததுலேயே அந்த தெய்வ அனுகிரகம் அங்கே நமக்கு செய்வாங்க. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, கரு குருசுக்கு சொல்லியிருக்கிறோம். இருந்த இடத்துலயே தெய்வ அருளை பெறலாம். 790 463 8079 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்து மக்களுக்கு தெரிவிங்க, உங்களை தினந்தோறும் ரகசியத்தை பார்க்கலாம்.